அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சிவனுக்குரிய திருநீர் போது கூற வேண்டிய மந்திரம் இந்த பகுதிக்குள்ளே பொறுத்தவங்க நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம திருஞான சம்பந்தர் திருநீரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் இப்படி சொல்லியிருக்காரு இவர் சொன்னதிலே தெரிஞ்சுக்கலாம் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்ட்டுன்னு திருநீர் எப்படி பூசணுன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறோம் சரிங்களா எப்படி நம்ம விபூதி எல்லாருமே பூசுவோம் சரிங்களா எப்படி பூசணும் எந்த முறையில் பூசணும் அப்படின்னு யாருக்கும் தெரியதே கிடையாது சும்மா கோயிலில் கொடுக்குறாங்களா எடுத்து பூசிட்டு போகிறோமா அப்படி தான் எல்லாம் நினைக்கிறீங்க விபூதி பூசுறதுக்குன்னு ஒவ்வொரு முறை இருக்குது ஒவ்வொரு மந்திரம் இருக்குது ஒவ்வொரு மந்திரலாம் ஒரே ஒரு மந்திரம் தான் சரிங்களா சாரி ஒவ்வொரு மந்திரம் சொன்னால் சாரி ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்குது நீ விபூதி பூசினீங்க அப்படின்ட்டுனா இந்த மந்திரத்தை சொல்லி பூசி பாருங்கள் அப்புறம் தெரியும் இதோட பலனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நான் நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் சொல்கிறேன் நீங்கள் விபூதி பூசும்போது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பூசி பாருங்கள் அதோடய பலன் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வேறு மாதிரி அனுபவிப்பீங்க அதை நல்ல விஷயமாக தான் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் அவ்வளோ சக்தியாக இருக்கும் விபூதி என்றாலே ஐஸ்வர்யம் என்றுதான் பொருள் கண்டிப்பாக விபூதினாலே ஐஸ்வர்யம் அப்படி தான் விபூதியம் சொல்லுக்கு மகிமை என்னும் சொல்லும் உண்டு கண்டிப்பாக உண்டு பகவத்கீதியில் பத்தியா பத்தாவது அந்நியாயத்தில் பகவான் கிருஷ்ணன் மகிமைகளை போற்றும் பகுதியாக விபூதி யோகம் என்ற பெயர் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு அதிலே தெரிஞ்சுக்கலாம் விபூதியோட ஒரு மகிமை எப்படி அப்படின்ட்டுன்னு சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் அவங்களோட நெத்தியில் திருநீர் தருத்தி கொள்வது ஒரு சம்பதாயமாக இருக்குது விபூதி தரித்து கொள்வதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றது மேலும் ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் முடிவில் பிடி சாம்பல்தால் என்ற தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துவதுதான் இந்த திருநீறு சமண மதத்தை தழுவிய கூன் பாண்டிய மன்னர் வெப்பு நோயால் துன்பட்ட போது திருஞான சம்பந்த பெருமான் நாம் முதலே சொன்னேன் ஒரு ஒரு இது மந்திரமாவது நீர்னு அந்த திருஞான சம்பந்த பெருமான் மந்திரமாவது நீர் என்று தொடங்கும் பதியம் பாடி குணப்படுத்திய உள்ளார் என்பது வரலாற்று உண்மை அதில் எவ்வித சந்தேகமில்லை இங்கே விபூதியை பற்றி நான் இங்கே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விபூதி அணி முறையை பற்றி சொல்கிறேன் உபூதி அணிவதற்கு சில விதிமுறைகள் கண்டிப்பாக உண்டு விபூதியை தரித்து கொள்ளும் கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோதான் அணிந்து கொள்ள வேண்டும் வழக்கையின் நடுவில் உள்ள மூன்று விரல்களால் உபூதியை எடுத்து தலையை நிமிர்த்தி அணிந்து கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தலையை குமிந்து அணிந்து கொள்ள கூடாது கண்டிப்பாக தலையை ஆகாயத்தை நோக்கி நிமிர்ந்து பார்த்துதான் உபூதி அணிந்து கொள்ள வேண்டும் சம்புடத்தில் இருந்து உபூதியை எடுக்கும்போது அதாவது நம்ம தாம்பரத்திலிருந்து எடுக்கும் எடுக்கும்போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி பின்பதன் விபூதியை தரித்து கொள்ள வேண்டும் உபூதியை நெற்றி முழுவதுமோ அல்லது மூன்று விரல்களை கொண்டு படுக்கை வசக்கோடுகளாகவோ பூசிக்கொள்ளலாம் உபூதி தரிக்கின்ற நேரம் இருக்கு காலை அல்லது மாலையிலும் கோயிலுக்கு செல்லும் போதும் இரவு படுக்கும் போதும் விபூதி தரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்கெங்கெல்லாம் விபூதி அணியலாம்னு பார்த்தீங்கன்னா உடலில் திருநீர் அணிய பதினெட்டு இடங்கள் உள்ளன அவை உச்சந்தலை நெற்றி மார்பு பகுதி தொப்புளுக்கு சற்று மேல் இடது தோள்பட்டையில் வலது தோள்பட்டையில் இடது கை மற்றும் வலது கையின் நடுவில் இடது மற்றும் வலது மணிக்கட்டில் இடது மற்றும் வலது இடுப்பு பகுதியில் இடது மற்றும் வலது கால் நடுவில் முதுகுக்கு பகுதி கழுத்து முழுவதும் இரண்டு காதுகளின் பின்புறம் உள்ள குழியில் அப்படின்னு பதினெட்டு இடங்கள்ல நம்ம விபூதி அணிஞ்சுக்கலாம் இப்படி விபூதி அணிவதால கிடைக்கிற பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா மனதில் இறை பக்தி மேலோங்கி நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்களை விளக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றும் நிலையான செல்வமும் நல்ல குடும்பம் நல்ல நண்பர்களின் என்று அளவற்ற நற்பலன்களை பெறலாம் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் தகாத செயல்களை செய்வதில் இருந்து மனம் விலகி செல்லும் எந்த விதத்திலும் தொல்லைகள் நம்மை அணுகாமல் பாதுகாக்கும் அப்படி பாதுகாக்கும் ஒரு கவசமாக இந்த திருநீர் உங்களுக்கு அமையும் அனைத்து பேர்களையும் அளிப்பதுடன் பிறவா பேரின்ப நிலை அதாவது மறுபிறவி என்கிற ஒரு பேரின்ப நிலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இந்த சொன்ன பழன்களெலாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டுனா நீங்கள் திருநீர் பூசும்போது நான் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த கொடுக்கப்பட்ட மந்திரத்தை ஒரே ஒரு டைம் தாங்க சரிங்களா ஆயிரம் முறையே கிடையாது ஒரு லட்சம் முறை ஒரே ஒரு டைம் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும் வாய் விட்டு சொல்லவே கூடாது தயவுசென்னு சொல்லாதீங்க திருநீர் அணியும் போது உங்கள் மனசுக்குள்ளாவே இந்த மந்திரத்தை ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு நாங்கள் திருநீர் அணிஞ்சு பாருங்கள் நான் சொன்ன இத்தனை பலன்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதில் எவ்வித ஐயமும் இல்லை இது நம் நான் வணங்கும் ஈஸ்வரன் மீது ஆணை இது நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு மந்திர முறை இது அனைவரும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இது ஒவ்வொரு டைமும் நீ உபதி வைக்கும்போது இந்த மந்திரம் சொல்லி வச்சு பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம